நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே. புரிஞ்சுக்க முடியலையா? நான் எப்போ என்ன பண்ணுவேன்றது எனக்கே புரியலையே. நேசிக்கிற என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கி ஒரு டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பான் இண்டஸ்ட்ரியை பற்றி தான். அதாவது பான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆபாச படங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து பார்க்க முடியும். நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து இப்போ எல்லாருக்கிட்டே இருக்குது. அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பான் வீடியோஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணுறாங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த போன் வெப்சைட்லாம் வந்து தடை பண்ணாங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ அது வந்து கொஞ்ச நாள் வந்து அதை தடை பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போன் வீடியோஸ் அது பாட்டில் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து போன் வீடியோஸ் வந்து அடிட் ஆகி வந்து பார்த்து தான் இருக்காங்க. இந்த போன் அடிஷன் அப்படின்றது நம்ம மூளைக்கு வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த போன் வீடியோஸ் வந்து அடிட் ஆகிட்டாங்கன்னா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த போன் வீடியோஸை வந்து பார்க்குறத வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப மூழ்கி இருக்காங்கன்னே கூட சொல்லலாம். சரி, நம்மளுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போன் வீடியோஸில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்களா ஹீரோ ஹீரோயின், அதாவது ஒரு பொண்ணு பையனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் வந்து அந்த ஆக்டிங் வந்து கொடுக்குறாங்க. சரி, இவங்க கொடுக்குறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த போன் வீடியோ வந்து எடுக்கிறாங்களே அதுக்கு பின்னாடி ஒரு எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங், எவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். அதாவது மைண்ட் கீ அப்படின்ற ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி தான் உலகத்தில் மிகப்பெரிய போன் கம்பெனி. இந்த மைண்ட் கீ அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி தான் இந்த போன் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ மொத்த நெட்ஒர்க்கும் இந்த கம்பெனி கீழே தான் வந்து செயல்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு ஹீரோயின், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆடிஷன் மாதிரி வந்து விடுவாங்க. இந்த போன் இண்டஸ்ட்ரியில் வந்து நடிக்க வந்து விருப்பம் இருக்கிற ஹீரோயின் அடல்ட் மூவி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நிறைய கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு போன் வீடியோஸில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஆடிஷன்லாம் வச்சு யார் வந்து அழகாக இருக்காங்களோ இதுக்கு முன்னே மேக்கப் எல்லாமே போட்டு இவ்வளோ சேலரி அப்படின்னு கொடுத்து, அதாவது ஒரு படத்தில் ஒரு போன் வீடியோஸில் வந்து நடிக்கிறதுக்கு அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் $1,000 $3,000 to $5,000 வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைண்ட் கீ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், லண்டனில், நெதர்லாந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து போன்ற எல்லா இடத்துலையுமே இவங்களோட நெட்ஒர்க் இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கீ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,000 employees வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ ஒரு சின்ன ஒரு 1/2 hour படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் வந்து அதிகமாக சம்பாதிச்சுறாங்கன்னே கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 crore மேலே வந்து சம்பாதிக்கிறாங்க இந்த மைண்ட் கீ கம்பெனி. ஸோ இந்த ஒரு மைண்ட் கீ கம்பெனி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா வீடியோஸும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்க தான் மைண்ட் கீ அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி தான் மிகப்பெரிய கம்பெனி. இவங்களுக்கு கீழே தான் எல்லா வீடியோஸ் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து எல்லா வீடியோஸும் எடுத்து விடுறாங்க. ஸோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற இந்த மைண்ட் கீ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஏதோ ஒரு லிங்க்கால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன் இதை வந்து தடை பண்ணணும், இந்த கம்பெனியை தடை பண்ணணும் சொல்லியிருந்தால் கூட அதை பற்றி கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட்டும் வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த மைண்ட் கீ கம்பெனி தான் உலகத்தில் மிகப்பெரிய போன் கம்பெனி. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இதில் வந்து 1,000 employees வந்து வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,000 பேர் இந்த எம்ப்ளாயீஸில் வேலை செய்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே மிகப்பெரிய போன் கம்பெனி தான் இந்த மைண்ட் கீ தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு இருக்கேன். ஸோ இதை போன் வீடியோஸ் வந்து எப்படி உருவாக்கி எடுக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு ஒருவேளை டவுட் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மைண்ட் கீ கம்பெனி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.